குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/10/2024 புதன்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், இருதாரம். அதாவது பொதுவாக ஒரு சிலர் ஏழாம் இடம், ஏழாம் இடத்திற்கு உண்டான ஒரு கிரகம் வேறு ஏதேனும் ஒரு வீட்டில் எத்தனை கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அத்தனை கணவன் அத்தனை மனைவி என்று சொல்கிறார்கள். இதில் கொஞ்சம் உண்மையும் உண்டு. ஆனால் நல்லபடியாக ஆராய்ந்து பார்க்காமல் பலரும் தவறும் இடமும் இதுதான். அந்த தவறுதலுக்குண்டான வழிகளை சொல்கிறேன். ஏழாம் இடத்தோன் எத்தனை கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்றானோ அத்தனை திருமணங்கள் நடைபெறும் என்று குறிப்பே இருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பில் அடுத்து இன்னொரு வாக்கியமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கின்ற கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அப்படி அல்ல. இது ஒன்று. இன்னொன்று, அத்தனை கிரகங்கள் எத்தனை இருக்கிறது, இருதாரம் என்றெல்லாம் சொல்கின்றோமே, அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இத்தனை நபர்கள் குறுக்கிடுவார்கள் என்ற கணக்குத்தான் சொல்கிறது, கணவன் மனைவி என்று சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு பெண்ணோ ஆணோ பார்க்கிறோம், வரன் பார்க்கிறோம், வது பார்க்கிறோம், பார்த்து பேசி முடிக்கலாம் என்று நினைத்து அதை பற்றியே பேசி அதுதான் முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அது இல்லை என்று ஆகிவிட்டால் அதுவும் கணக்கில் அடங்கும். அடுத்து, ஒருவரை விரும்பி ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விருப்பம் நிறைவேறாமல் போனால் அதுவும் கணக்கில் அடங்கும். அவசரப்பட்டு நாம் முடிவெடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட இதுதான் முக்கியமான விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் 30 வயது வரை மட்டும்தான், அதன் பிறகு இல்லை. சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக சாதாரணமாக பார்த்து 7 உடையவன் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், எனவே இருதாரம் என்று டக்கென்று சொல்லக்கூடாது. நான் முதலிலேயே சொன்னது போல் அதில் உண்மையும் உண்டு, உண்மை இல்லாமல் நம்மளை ஏமாற்றும் விதமும் உண்டு. ஆக பல்வேறு வகைகளில் நாம் ஆராய வேண்டும். அன்பர்களே, பல ஜாதகங்கள் வருகின்றன. இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற நபர்களும் அதிகம் உண்டு. எனவே தெளிவாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் கூட நெருங்கி வந்து, மிக நெருங்கி வந்து ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகிவிடும். ஆனால் கடைசி நேரத்தில் வேண்டாம் என்று போவதும் உண்டு. அப்படி போனாலோ அல்லது ஒரு விருப்பம் இருந்து அது நிறைவேறாமல் போயிருந்தாலோ அதுவும் கணக்கில் அடங்கும். இவையெல்லாம் 30 வயது வரை மட்டும்தான், அதற்கு பிறகு கிடையாது. நீங்கள் கூட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு சில ஜோதிடர்கள் விவரம் எதுவும் சொல்லாமல் 30 வயதிற்கு மேல் திருமணம் செய்யுங்கள் என்று அந்த ஜோதிட புத்தகத்தை கொடுத்து விடுவார்.
அதன் காரணம் என்னவென்று தெரியுமா? இதுதான். ஆக பயப்பட வேண்டாம், முழுமையாக ஆராய்ந்து பார்த்து பின் நீங்கள் முடிவெடுங்கள். ஏனென்றால் இப்போது அந்த பிரச்சனை நிறைய வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சோதனை ஒன்று வரும், கொஞ்சம் வேதனை கொடுக்கும், நீங்கள் கடும் முயற்சி செய்வீர்கள், அந்த சோதனை சாதனையாக மாறி இன்பத்தை கொடுக்கும். இது இன்று உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இளவு காத்த கிளி போல் என்று சொல்லுவார்கள். அதாவது தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்து தாமதமானாலோ கிடைக்காமல் போனாலோ இந்த இளவு காத்த கிளி போல் என்ற சொற்றொடர் பொருத்தம். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு வேண்டியதை, நீங்கள் விரும்பியதை உங்கள் பேச்சால் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பாராட்டுக்குரிய ஒரு முயற்சியை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பண விரயம் இன்று உங்களுக்கு அதிகமாக தெரிகிறது. ஒரு சிலருக்கு அவர்களது கைப்பணம் அவர்களை அறியாமலேயே அவர்களை விட்டு செல்லலாம். மிக மிக கவனம் தேவை கைப்பணத்தில். கன்னி ராசி அன்பர்களே, தான் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின்படி நடந்து அமோக லாபத்தை அடையும் நாளாக காட்டுகிறது இந்த நாள். நீங்கள் அமோக லாபத்தை அடையும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன, அடுத்து எதை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. தந்தையால் அல்லது தந்தை வழி சொந்தங்களால் அல்லது உங்களால் மிகவும் மதிக்கத்தக்க பெரியவர்களால் இந்த லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அலட்சியம் காரணமாக சற்று சோம்பி இருக்கும் காரணமாக வெற்றி பெற வேண்டிய ஒரு இடத்தில் அந்த வெற்றியை பெற முடியாமல் போவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்று காட்டுகிறது. கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பெயரை ஊரே பேசும் நல்லபடியாக, உற்றார் மற்றோர் எல்லோரும் புகழ்வார்கள். நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறம்பட நீங்கள் செய்து முடித்தமையால் இது நடக்கும்.
கும்பராசி அன்பர்களே, வீண் சண்டை வீண் பகை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் அமைதி காக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு நல்ல பெயரை நிச்சயம் இன்று நீங்கள் எடுப்பீர்கள். உங்களது சேவை பலருக்கும் இன்று தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.